ரஜினி கட்சி தொடர்பாக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக கூறப்படுகிறது. வாய்ப்பிருந்தால் ரஜினி கட்சியுடன் கூட்டணி வைப்போம் என அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் கூறிய நிலையில் அமைச்சர் ஜெயக்குமாரோ இது துணை முதலமைச்சரின் தனிப்பட்ட கருத்து என்றார். முதலமைச்சரிடம் இது பற்றி கேட்டதற்கு அவரோ முதலில் கட்சியை பதிவு செய்யட்டும் பார்க்கலாம் என்று கூறினார். சிறந்த திரைப்பட நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நாங்கள் பெரிதும் வரவேற்கிறோம். அவருடைய வரவு நல்வரவு ஆகட்டும். சார், இப்ப வந்து ரஜினியோட வரவேற்கிறீங்க, அவர் கட்சி ஆரம்பிச்சா கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதிமுக எதிர்வரும் காலங்களில் அரசியலில் எதுவும் நிகழலாம், வாய்ப்பு இருந்தால் கூட்டணி அமைய. அவர் முதலில் கட்சியை பதிவு செய்யட்டும், அதுக்கு பிறகு கேளுங்க. அவர் முதல் கட்சி பதிவு செய்யட்டும், அறிவிச்சுதான் இருக்காரு. கட்சி பதிவு செய்யாத சொல்ல முடியாது. அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. எல்லாருமே கருத்து சொல்லலாம், கருத்து சொல்றதுக்கு தவறு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி முதல் பதிவு செஞ்சாதான் அதுக்கு பிறகு ஒரு கட்சின்னு வரும், அப்ப நம்ம பதில் சொல்லலாம். ஒரு ஒருங்கிணைப்பாளர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது அவருடைய கருத்து, அது வந்து கட்சி வந்து அது மதிக்கும், அதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. இந்த நிலையில் இதுகுறித்து முகநூலில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பிரமுகர் கார்த்தி சிதம்பரம், ரஜினிகாந்த், பாஜக, ஓபிஎஸ் மூன்று பேரும் கூட்டணி போட்டுக் கொண்டு ஓபிஎஸ் மூலமாக இரட்டை இலையை முடக்கி எடப்பாடி பழனிசாமியை நிப்பாட்டப் போவதாகவும், இந்த நிலையில் சசிகலா, டிடிவி தினகரன் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் என்று தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவால் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் புயல் பாதிப்பு குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். நிவர் மற்றும் புரவி புயல்களால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நிவர் புயல் அதிக சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிவர் புயலால் வாழை மரங்கள் வேருடன் சாய்ந்ததுடன் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் புரவி புயலால் நாகை, கடலூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் விவசாயிகள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் புயல் பாதித்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீரமைப்பு பணிகள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த இக்கூட்டத்தில் அமைச்சர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆட்சியினை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கொண்டுவரும் அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு ஆதரித்து வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மத்திய அரசு அண்மையில் இயற்றிய வேளாண் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய திமுக மகளிரணி செயலாளரும் எம்பியுமான கனிமொழி, பதவி வேண்டும் என்பதற்காக யார் காலில் வேண்டுமானாலும் விழுந்து பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என யாரும் ஆதரிக்காத வேளாண் சட்டத்தை ஆளும் அதிமுக அரசு ஆதரித்து விவசாயிகளுக்கு துரோகம் செய்து மத்திய அரசு கொண்டுவரும் அனைத்து திட்டங்களையும் ஆதரிக்கும் அரசாக மாறிவிட்டது என குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா காலில் விழுந்து மந்திரி பதவி வாங்கினார். சசிகலா அவருடைய காலில விழுந்து எப்படி விழுந்தாருன்னு தெரியும் உங்களுக்கு. டேபிள் கடியில எல்லாம் போய் விழுந்து முதலமைச்சர் ஆனாரு. இப்பொழுது மோடி அவர்களுடைய காலிலையும் அமித்ஷாவுடைய காலிலையும் விழுந்து பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்காக பதவி வேண்டும் என்பதற்காக விவசாயிகளுக்கு இப்படி துரோகம், அப்பட்டமாக துரோகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி இங்கே நடப்பாடிக்கு வந்த முதலமைச்சர் சொல்கிறார். அவருடைய பிஜேபி நண்பர்கள் விவசாயிகளிடம் எடுத்து விளக்கி சொல்ல வேண்டுமாம், இந்த சட்டங்கள் நல்ல சட்டங்கள் என்று. இது விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? தமிழ்நாட்டில் வாக்களித்த விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் பழனிசாமி.